எனக்கு பிடிக்கலப்பா, எதுவுமே எனக்கு பிடிக்கல, என்னை விட்டுருங்க. இல்ல ராசு, எல்லாம் உன் நல்லதுக்கு தான் செஞ்சிருக்க, புரிஞ்சுக்க கண்ணு. சின்ன புள்ள, கொஞ்சம் விட்டுதான் பிடிக்கணுங்கய்யா. அஞ்சுல விளையாதது ஐம்பதுல விளையாதுங்க ஐயா, இப்பயே புரிய வைக்கலன்னா அப்புறம் கஷ்டமா போயிடும். எனக்கு ஆளையும் பிடிக்கல, என்ன விடுங்க, நான் சாகுறேன். எனக்கு இந்த கண்ணாலும் பிடிக்கல, இவ நம்ம வீட்டுக்கு வரக்கூடாது, இவளை இவ வீட்டுக்கே அனுப்பி விடுங்க. எனக்கு நான் சாப்பிடாம அப்படியே வச்சிருக்கீங்க. சென்ற மாவன் நடப்பு வந்துச்சு மணி, சோர் எப்படி இறங்க. எனங்க எத்தனை நாள் தம்பி நடப்பு தெரியாம இருந்தீங்க. சென்ற உசுறு மாதிரி இருந்தவாம அவன் நினப்பு எப்படி இல்லாம போயிரும். நான் ஏதோ ஒரு பெரிய பாவம் பண்ணிருக்கேன், ஏதோ ஒரு கூட்ட களைச்சு போட்டிருக்கேன். அதான் நான் பெத்த புள்ள என்னை விட்டு எங்கேயோ போயிட்டான். அட போங்கண்ணா, நீங்க வேற சுத்துப்பட்டு கிராமத்துல நீங்க கட்டி வச்ச கோயில் தானே அம்புடு பேரும் சாமி கும்பிடுறாங்க. மாசத்துல 1000 பேர் குறையாம சோறு போறீங்கண்ணா. நீங்க ஒருவேளை பாவம் செஞ்சிருந்தாலும் நீங்க செஞ்ச புண்ணியத்தால அந்த பாவம் எல்லாம் கரைஞ்சு காணாம போயிடுங்கண்ணா. ஐயா மணி, ஆறு வந்திருக்கானு பாரு. உனக்கு ஆறுங்க, நீங்க ஆற பாக்கணும். சென்னையில இருந்து வந்திருக்கோம், குலசேகரன் ஐயாவை பாக்கணும். உள்ள வாங்க. ஐயா சென்னையில இருந்து உங்களை பார்க்க வந்திருக்காங்க. வாங்க. வணக்கம். 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 வாங்க உள்ள வாங்க. உட்காருங்க ஐயா. அணி குடிக்க தண்ணி எடுத்துட்டு வா. சரிங்க. சொல்லுங்க என்ன விஷயம், என்ன பார்க்க வந்திருக்கீங்க? இந்த முதல்ல தண்ணியை குடிங்க. என் பேர் ஸ்ரீதரங்க ஐயா. இவ என் மனைவி சுஜாதா. எங்களுக்கு நிலான்னு ஒரு பொண்ணு இருக்கா. எங்க பொண்ணு நிலா. உங்க பையன் கார்த்திய ரொம்ப விரும்புறா. என்ற புள்ள கார்த்தி. என்ற புள்ள காத்தி இப்ப எப்படி இருக்காயா? நல்லா இருக்கானா? அவனை நீங்க அடிக்கடி பாப்பீங்களா? ஐயா அவன் எப்படி இருக்காயா? எப்படி இருக்கான் இப்ப? எப்படி இருக்கா? நல்லா இருக்காருயா. இல்ல உக்காருங்க, உக்காருங்க, முதல்ல உக்காருங்க, உக்காருங்க ஐயா, உக்காருமா. அவனை பார்த்து 15 வருஷம் ஆயிடுச்சியா? அவன் காணாம போய் இருந்தா கூட ஏதோ எங்கேயோ இருக்கான்னு மனசை தேதி போட்டிருப்பேன். ஆனா பக்கத்துல சென்னையில தான் இருக்கான்னு தெரிஞ்சும் கூட அவனை பார்க்க முடியாம இருக்கிற வலி இருக்க, அத கொஞ்சம் கூட தாங்க முடியலையா. ஊருக்காரங்க சென்னைக்கு போயிட்டு வந்துட்டு 1.5 மாவன அங்க பார்த்தேன், 1.5 மாவன இங்க பார்த்தேன்னு சொல்லுவாங்க. அப்பெல்லாம் அவனை போய் பார்க்கணும், அவனை ஆசை தீர கட்டிக்கணும்னு ஆசை பொங்கி வரும். ஆனா அவனை பார்க்கும்போது என்னை பார்க்க எவ்வளவு தூரம் வந்துட்டியான்னு அவன் வேற எங்கேயாவது போயிட்டான்னா அந்த பயந்தாயா? அந்த பயந்தான். ஒரு மனுஷனுக்கு ஆஸ்தி அந்தஸ்து சொத்து பத்துன்னு எதுவுமே இல்லைன்னா கூட பரவாயில்லையா, ஆனா பெத்த புள்ள கூட இருந்தா போதுங்கய்யா, அதான் அவனுக்கு பெரிய சந்தோஷம். ஆனா பெத்த புள்ள கூட இல்லைன்னா அவனுக்கு ஆஸ்தி இருந்தேன்ன, சொந்த இருந்தேன்ன, எதுக்குமே ஒரு அர்த்தம் இல்லாம போயிரும். என்னங்கண்ணா அது, இவங்க உங்ககிட்ட ஏதோ முக்கியமான விஷயம் பேச வந்திருக்காங்க, அதை விட்டு உங்க வசனத்தை பேசிட்டு இருக்கீங்க. இருக்கட்டும் ஐயா, புள்ளைய பிரிஞ்சிருக்கிற கஷ்டம் என்னன்னு எங்களுக்கும் தெரியும். ஐயா 15 வருஷம் பிரிஞ்சிருந்தாருனா நாங்க எங்க பொண்ணை 20 வருஷம் பிரிஞ்சிருந்தோம். கொஞ்ச நாள் முன்னாலதான் நாங்களும் ஒன்னு சேர்ந்தோம். பிரிஞ்சிருக்கிறப்போ நம்ம புள்ளைய பத்தி யாராச்சும் பேசினாங்கன்னா நம்மால அமைதியா இருக்க முடியாதுங்க. மனசுல இருக்க வேதனைய கொட்டி தீக்கணும்னு தான் தோணும். ஐயாவும் கொட்டி தீக்கட்டும், நாங்க வந்த விஷயத்த அப்புறமா கூட பேசிக்கலாம்.
இந்த மாதிரி அடுத்தவங்க வேதனைய புரிஞ்சுக்கிறது கூட ஒரு நல்ல மனசு வேணாம். நீ சத்தியமா சொல்றியா, உங்க ரெண்டு பேரையும் பார்க்கும்போது ஏதோ என்ற உரம்பரைய பாக்குற மாதிரி இருக்கு. கார்த்தி ஏதோ உங்க பொண்ண விரும்புறதா சொன்னீங்களே, அத கொஞ்சம் விவரமா சொன்னீங்கன்னா. நிலாவும் உங்க பிள்ளையும் ஒரே காலேஜ்ல தான் படிச்சாங்க, அங்கதான் பழகவும் ஆரம்பிச்சிருக்காங்க. நிலா கிட்ட தனக்கு யாரும் இல்லைன்னு தான் மாப்பிள்ள சொல்லிருக்காரு. நாங்க கல்யாண பேச்சை எடுத்தப்பதான் உங்களை பத்தி சொன்னாரு. சொல்றதுக்கு சங்கடமா இருந்தாலும் சொல்லிதானே ஆகணும். உங்க மேல அப்பவும் வெறுப்பும் கோபமுமா தான் மாப்பிள்ள பேசினாரு. மாப்பிள்ள ஏன் இந்த அளவுக்கு உங்களை வெறுக்கிறாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஊரே சாமி மாதிரி கும்பிடுற ஒரு மனுஷனை பெத்த புள்ள இப்படி ஏன் வெறுக்கிறாருன்னு எங்களுக்கு புரியல சம்பந்தி. அவர்கிட்ட கேட்டப்போ அதை பத்தி என்கிட்ட கேட்காதீங்கன்ட்டாரு. நீங்களாவது இதை பத்தி சொல்ல முடியுமா? உங்களுக்கு கஷ்டமா இருந்தா விட்டுருங்க, நாங்க வற்புறுத்த மாட்டோம். 15 வருஷம் ராணும் அறுக்க அறுத்து பாக்குற வேதனை தான். ஆனா பொண்ண பெத்தவங்க நீங்க கேக்குறீங்க, அதுக்கு நான் பதில் சொல்லித்தானே ஆகணும். என்ற மொத பொஞ்சாதி கார்த்திக் பிறந்த கொஞ்ச நாள்லயே என்னை விட்டுட்டு போயிட்டா. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் கார்த்திக்கை நல்லபடியா வளர்த்து ஆளாக்குனா போதுங்கிற நினைப்புல தான் இருந்தேன். ஆனா என்ற உரம்பறைங்க தான் இப்படியே இருந்தா எப்படி? இன்னொரு கண்ணால மன்னிக்க இன்னொரு கண்ணால மன்னிக்கன்னு சடவு பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. நானும் ஆரம்பத்துல பிடி கொடுக்காம தான் இருந்தேன். கார்த்திக்கு ஒரு 10 வயசு இருக்கும். அப்ப எனக்கு மேலுக்கு ரொம்ப முடியாம போயிருச்சு. உசுறு பழச்சு மறுபடியும் வீட்டுக்கு வந்துருவேனான ஆயிடுச்சு. அப்பதான் எனக்கு அப்புறம் என்ற மவனை யார் பார்த்துப்பாங்கிற பயம் வந்துருச்சு. சுத்தி இருக்கிறவங்களும் அதே காரணமா கட்டி என்னை ரொம்ப வற்புறுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த நேரத்துல தான் என்ற தலைமையில நடக்கிருந்த ஒரு கல்யாணத்துல அந்த மாப்பிள்ள பையன் ஓடி போயிட்டான். அந்த கல்யாணம் பாதியிலே நின்னு போச்சு. அந்த புள்ள பாவம் மாலையும் கழுத்தும் அப்படியே தகச்சு பேதலிச்சு போய் நின்னுச்சியா. என்ற மவனுக்கு ஒரு நல்ல அம்மா தேவை, அந்த பிள்ளைக்கும் ஒரு நல்ல வாழ்க்கை தேவை. அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்தேன். அந்த பிள்ளைய நானே கண்ணாலம் பண்ணிக்கிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன். அன்னையிலிருந்து தாயா, அன்னையிலிருந்து தாயா எனக்கும் என்ற மவனுக்கும் சடவு ஆரம்பிச்சது. லக்ஷ்மி, ஆர்த்தி தட்டை எடுத்துட்டு வா. இதோ கொண்டு வரமா. தீப்பெட்டி கொண்டு வந்தியா? எடுத்துட்டு வந்திருக்கேன். ஏண்டா உனக்கு கிறுக்கு புடிச்சு போச்சா? ஏண்டா அப்படி செஞ்ச? விடுங்க மாமா விடுங்க, சின்ன பிள்ளைதான் தெரியாம செஞ்சுட்டான். நான் விசாரிக்கிறேன். ஏன் கடு ஏராசு என்ற கோபம்? எனக்கு இந்த கண்ணால பிடிக்கல. இவங்க நம்ம வீட்டுக்குள்ள வரவே கூடாது. இவங்களை அவங்க வீட்டுக்கே அனுப்பி விடுங்க. வயசுல பெரியவங்க அப்படி பேச கூடாது கண்ணு. நான் அப்படி தான் பேசுவேன். இவங்க எனக்கு வேணாம். இவங்களை எனக்கு பிடிக்கல. இவங்களை உடனே போக சொல்லுங்க. புரியாத பேசாத கண்ணு. வளர்மதி தங்கமான புள்ள, உன்னை பெத்த அம்மா மாதிரி பாத்துப்பா. உங்க அப்பா உனக்காக தான் கண்ணான பண்ணி கூட்டு வந்திருக்காரு கண்ணு. இல்ல நீங்க போய் சொல்றீங்க. இவங்க என்ன அடிப்பாங்க, சூடு வைப்பாங்க, வீட்டை விட்டு தடுத்து விட்டுருவாங்க. எனக்கு வேணாம் வேணாம் வேணாம். ராசி யாரோ உங்ககிட்ட தப்பா சொல்லிருக்காங்கப்பா. சிவரு கத்தி அப்பா நான் சொல்றேன்ல, நான் சொல்றது கொஞ்சம் கேளு. கேட்க மாட்டேன். இவங்களை அடிச்சு விரட்டுங்க, இல்ல இந்த வீட்டுல நான் இருக்க மாட்டேன்.
கார்த்திக்!